ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜ் கிளீனிங் அண்ட் ஃப்ரிட்ஜ் ஆர்கனைசேஷன் வீடியோ. ஸோ டெடிக்கேட்டடாக ஒன்று போடலாம் அப்படின்னு நினச்சேன். ஸோ நான் எப்படி ஆர்கனைஸ் பண்ணுவேன், திங்ஸ் எல்லாம் எப்படி வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ணுவேன் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு காணிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ண போகிறேன்னா, பயங்கர மெஸ்ஸியாகிட்டு இருக்குது ஃப்ரிட்ஜு. ஸோ இப்போ வந்து ஃப்ரிட்ஜில் உள்ள திங்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து வெளியே வச்சுட்டு நம்ம இது எல்லாத்தையுமே நீட்டாக கழுவ போகிறோம். ஸோ வெளியே வந்து ஏதாவது சவுண்டு டிஸ்டர்பன்ஸாக இருந்தால் கண்டுக்காதீங்க, இங்கே வீட்டில் வந்து வேலை நடந்துட்டுருக்கு. அதனால தான் வெளியே வந்து, எங்கள் பக்கத்துலேயும் ஒரு ஒர்க் ஷாப் இருக்குது, ஸோ அதில் வந்து பயங்கரமாக சவுண்டு வரும். ஓகே, ஸோ ஃபஸ்ட் நம்ம எல்லாத்தையும் எம்டி பண்ணிடலாம். ஃப்ரிட்ஜில் உள்ள பொருள் எல்லாத்தையுமே கிளியர் பண்ணிட்டேன். இப்போ நீட்டாக எல்லா ஷெல்ஃபையுமே கேர்ஃபுல்லாக ரிமூவ் பண்ணி நீட்டாக புறவாசலுக்கு கூட்டிகிட்டு கொண்டு போய் வாஷ் பண்ணி துடைக்க போகிறேன். ஸோ யூஸ்வலாக வந்து ஸ்ப்ரே பாட்டிலில் வச்சு க்ளீன் பண்ணிவிடுவேன், பட் இன்றைக்கி டீப் க்ளீனிங்னால ஃபுல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணி நல்ல ஒரு தொடை துடைச்சிருவோம் ஃபுல் ஃப்ரிட்ஜையும். ஸோ ஃப்ரிட்ஜில் உள்ள எல்லாத்தையுமே எடுத்து வெளியே வச்சுட்டேன். இப்போ வந்து நீட்டாக நம்ம பாத்திரம் தைக்கிறத வச்சு ஃபுல்லாக நீட்டாக தொடச்சி கழுவி எடுத்துருவோம். ஸோ இது வந்து அந்த ஃப்ரிட்ஜுக்கு ரேக்கு, அதுக்கப்புறம் அந்த சைடில் உள்ள அந்த பேஸ்கெட் எல்லாத்தையுமே இப்போ நான் கழுவ போகிறேன். ஓகே, வந்து ரொம்ப பெருசாக இருக்குது, அதனால் இதை புறவாசலுக்கு எடுத்துகிட்டு போய் நீட்டாக க்ளீன் பண்ண போகிறேன். ஸோ நான் ஃப்ரிட்ஜை பற்றி சொன்னேன் தெரியுமா, டீப் க்ளீனிங், இங்கே பாருங்கள். ஸோ எல்லாத்தையுமே எடுத்தோன்னே எவ்வளோ அழுக்கு இருக்குது பாருங்கள், அதனால தான் அடிக்கடி ஃப்ரிட்ஜுக்கு வந்து
டீப் கிளீனிங் நம்ம பண்ணணும். ஏன்னா நம்ம என்னதான் கிளீனாக இருக்குது அப்படின்னு நினச்சாலும் மெஸ்ஸியாக தான் இருக்கும். ஸோ இந்த ஃப்ரிட்ஜை வந்து கிளீன் பண்ணுறது வந்து நம்ம ஸ்ப்ரே பாட்டில்லாம் செட் ஆகாது. அதனால நான் வந்து ஃபஸ்ட் இதை தொடச்சி எடுத்துட்டு நம்ம பாத்திரம் தைக்கிறத வச்சு நல்லா ஸ்க்ரப் பண்ணி கிளீன் பண்ணிருக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ க்ளீன் ஆக்கியாச்சு பாருங்கள். நீட்டாக நம்ம விம் இதை வச்சு நீட்டாக தொடச்சி இந்த இடம் ஃபுல்லாக தொடச்சி ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு. நீ ரேக் செட் பண்ணிட வேண்டியது. எப்போவுமே எனக்கு இந்த கிளாஸை வைக்கும்போது எனக்கு ஹார்ட் பட்டு பட்டு நடிக்கும். இதுலேருந்து இது கலட்டும் போதும் சரி மாட்டும் போதும் சரி. ஏன்னா வந்து இவங்க வந்து ரொம்ப பெரிய கிளாஸாக கொடுத்துருக்காங்க இதை. ஸோ இதில் ஒரு சின்ன கிளாஸ், இதில் ஒரு சின்ன கிளாஸ்ன்னு இருந்தாலும் அது ஓகேயா இருக்கும். ஸோ இது வந்து ஒரு பெரிய சைஸ் கிளாஸு. ஸோ இதை க்ளீன் பண்ணுறதுக்கே எனக்கு பயமாக இருக்கும். இதுலேருந்து எடுக்கும்போதே கேர்ஃபுல்லாக பண்ணுவேன் நான். ஸோ அதை வச்சாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் நான் இப்போ என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சிப்லாக் கவர்ஸ் இருக்குல்ல அதில் வந்து எல்லா வெஜிடபிளையும் போட்டு வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் ஒரு ட்ராயர்லையும், ஃப்ரூட்ஸை வந்து சும்மாவே போட்டிருக்கேன். அப்போ தான் டக்குன்னு பிக் பண்ண முடியும். இதில் வந்து ஆரஞ்சு ஆப்பிள், அப்புறம் ப்ளம்ப் இருக்குது, அப்புறம் லெமன் இருக்குது, வாட்டர்மெலன் இருக்குது. ஸோ இதையும் வந்து நீட்டாக வச்சுட்டேன். இதில் வந்து கேரட்டு பீன்ஸும் ஒரு கவரில், இதில் பச்சை மிளகா இருக்குது, அப்புறம் கேப்சிகம், தக்காளி, ஜுக்கீனி, அதுக்கப்புறம் இதில் வந்து என்ன இருக்குது, இதில் பீட்ரூட்டும் முட்டைக்கோசும். ஸோ நான் இதுதான் ஃபஸ்ட் டைம் சிப்லாக் கவரில் ஸ்டோர் பண்ணி ட்ரை பண்ணுறேன். ஸோ பாக்ஸில் வடைச்சிட்டு இருந்தேன், நம்ம ஃப்ரிட்ஜ் பாக்ஸில், இந்த பாக்ஸில். ஸோ இது வந்து எனக்கு வந்து கொஞ்சம் நிறைய இடத்த அடைக்கிற மாதிரி இருக்குது ஃப்ரிட்ஜு. ஸோ அதனால என்னால் ரொம்ப திங்ஸ் வைக்க முடியல. அதனால வந்து இப்போ வந்து இந்த சிப்லாக் கவர் ட்ரை பண்ணுறேன். ஸோ இதில் ஃப்ரெஷ்னஸ் எப்படி இருக்குன்னு நான் பார்த்துட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதுதான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். ஸோ இதை வந்து இப்போ உள்ள தூக்கி வச்சிருவோம். ஸோ ஃப்ரிட்ஜுக்கு வந்து ரொம்ப ரொம்ப தேவையான ஒரு இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃப்ரிட்ஜு கவர்ஸ் தான். இது உங்களுக்கு வந்து வெரைட்டியான கலர்ஸில் கிடைக்கும். நான் இந்த டிரான்ஸ்பரண்ட்டாக உள்ளது வாங்குகிறேன். ஸோ டீப் க்ளீன் பண்ணும்போது மட்டும்தான் நான் ஃப்ரிட்ஜில் வந்து எல்லா திங்ஸையும் எடுத்து வச்சு கழுவுவேன். மற்ற டைம்லலாம் பார்த்தீங்கன்னா என்ன இருக்குல்ல, இந்த ஷீட்டை மட்டும் ரிமூவ் பண்ணி நல்லா வாஷ் பண்ணி வச்சுருவேன். இந்த ஷீட்டை வந்து நம்ம அந்த திண்டில் போடும்போது ஏதாவது சிந்துனா கூட இதில் தான் ஆகும். ஸோ நீங்கள் மொத்தமாக எல்லாத்தையும் கலட்டி க்ளீன் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஓகே, இதோட லிங்க் எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. ஸோ இதெல்லாத்தையும் நல்லா வாஷ் பண்ணிட்டேன். இப்போ இதெல்லாத்தையும் ஃப்ரிட்ஜில் வச்சிருப்பேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ உங்களுக்கு வந்து ஒரு டிப்பு தரேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து இந்த பாட்டில்ஸ், கிளாஸ் பாட்டில் பெரிய மவுத் உள்ளது வாங்கியிருந்தேன். ஆக்சுவலி இதில் வந்து பருப்பெல்லாம் தட்டி வச்சுருந்தேன், அப்புறம் எனக்கு வந்து இது அந்தளவுக்கு யூஸ் ஆகலை. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஜூஸ் பாட்டில்ஸாக யூஸ் பண்ணுறேன். ஸோ மொத்தமாட்டி ஏதாவது ஒரு ஜூஸை வந்து
நான் வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருவேன். இப்போ சம்மர்னால ஃப்ரிட்ஜில் வந்து ரெடியாக ஜூஸ் இருந்துச்சுன்னு வைங்களேன், நமக்கு வந்து எடுத்து குடிக்கிறதுக்கு வந்து தோணும். அது வந்து லெமனேடாக இருக்கலாம், இல்லைனா லெமன் டீயாக இருக்கலாம், ஃப்ரெஷ் ஜூஸாக கூட இருக்கலாம். நான் வந்து இன்றைக்கி வந்து இந்த வாங்கிட்டு வந்த அந்த நீம்பு பானியும் அந்த மேங்கோ ட்ரிங்க்கும் கலக்கி வைக்கிறேன். ஸோ நம்ம கலக்கி வச்சிட்டோம்னு வைங்களேன், அது வந்து யார் வேணாலும் எப்போ வேணாலும் குடிச்சுக்கலாம். எங்கள் வீட்டில் இது வந்து கிட்டத்தட்ட ஒரு மூணு நாள்லேயே காலி ஆகிடும். நான் 4 பாட்டில் செஞ்சு வைப்பேன். ஸோ இதில் வந்து லெமனேடு கலக்கி வைக்க போகிறேன். ஸோ இது வந்து நான் இது வந்து இன்ஸ்டன்ட் மிக்ஸை கலக்கிறேன். பட் நீங்கள் வந்து ஃப்ரெஷ்ஷாக கூட லெமன் ஜூஸோ ஆரஞ்ச் ஜூஸோ, அந்த ஃப்ரெஷ் ஜூஸ் போட்டால் ரொம்ப நாளைக்கு வராது, மற்றபடி லெமன் ஜூஸு, நன்னாரி, லெமன் சர்பத்து அதெல்லாம் போடலாம். கலக்கி ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க, அப்போ வந்து உங்களுக்கு எப்போ தேவையோ அப்போ எடுத்துக்கலாம். ஏன்னா அது இந்த பாட்டில் வந்து ரொம்ப வசதியாக இருக்குது. ஏன்னா செய்கிட்ட இதில் 4 பாட்டில் இருக்குது. நான் முடிஞ்சால் இதோட லிங்க்கு கிடச்சிச்சுன்னா கொடுக்குறேன். ஏன்னா இது கொஞ்சம் வீதியாக இருக்கா, ஸோ வசதியாக இருக்குது, கழுவுறதுக்கும் நமக்கு வசதியாக இருக்குது. சின்ன மவுத்தாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஜூஸ் கலக்கணுன்னா நமக்கு அடியில் ப்ரஷ் போட்டு தான் கழுவணும், இது அப்படி கிடையாது. இது கொஞ்சம் பெரிய வாயாக இருக்கிறதுனால நம்ம ஈஸியாக கழுவிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் உங்களுக்கு வந்து ஃப்ரிட்ஜ் டூர் மாதிரி கொடுத்துட்றேன். ஸோ நிறைய பேர் வந்து ஃப்ரிட்ஜ் ஆர்கனைசேஷன் கேட்டுகிட்டே இருந்தேன். இதை நான் ஃப்ரிட்ஜ் ஆர்கனைஸ் பண்ணி 2 டேஸ் கழித்து எடுக்கிறேன். ஸோ நான் இந்த பாருங்க ஃபுல்லி பேக்டு ஃப்ரிட்ஜு. ஸோ என்னெல்லாம் வச்சுருக்கேன், எப்படி பண்ணியிருக்கேன்னு காணிக்கிறேன். ஸோ இதில் வந்து அந்த ஸ்ப்ரெட் ஐட்டம்லாம் இருக்குது, பீனட் பட்டரு, மேயனேஸ் அந்த மாதிரி. இதில் வந்து பிக்கிள்ஸ் எல்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் இது வந்து ஜூஸ் பாட்டில். அதுக்கப்புறம் இதில் பின்னாடி வந்து இதில் யாக்குல்ட் இருக்குது, சிரப் இருக்குது, மேப்பிள் சிரப்பு. அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஜாரில் வந்து மியூசிலி இருக்குது. ஓகே, அதுக்கப்புறம் இதில் வந்து சாஸ் பாட்டில்ஸ் எல்லாம் இருக்குது. இதுக்கு பின்னாடி ஒரு கண்டெய்னர் இருக்குது, அதில் நட்ஸ் இருக்குது. நட்ஸும் பின்னாடி யோகர்ட் வச்சுருக்கேன், தயிர். இதில் வந்து நான் பண்ண ஹோம்மேட் ப்ரெட்டு, இதில் பட்டர், வாட்டர் மெலனை வந்து கட் பண்ணி 2 கண்டெய்னரில் வச்சு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இது நான் அன்றைக்கி பண்ண ரைஸ் கிறிஸ்பி ட்ரீட்டுன்னு ஒரு ஸ்வீட்டு. அதுக்கப்புறம் இதில் பார்த்திங்கன்னா கிவி, ஸ்ட்ராபெரி இருக்குது, இது க்ரீம் சீஸு, அதுக்கப்புறம் சீஸ் ஸ்லைஸ் பின்னாடி இருக்குது. இது கீழே இருக்கிறது எல்லாமே தோசை பேட்டருக்கு மெயினாகிட்ட, அப்புறம் வெஜிடபிள்ஸுக்கு. ஸோ இதில் இருக்கிறது வந்து எக்ஸ்ட்ரா பட்டரும் டோஃபு அந்த ஐட்டம் பன்னீரெல்லாம் இருக்குது. இதில் தோசை மாவு, இதில் வந்து நம்ம கட் பண்ண வெஜிடபிள்ஸில் மிச்சம் உள்ளது இருக்குது. இது வந்து கொத்தமல்லி கீரை, கீழே இருக்கிறது எல்லாமே மில்லட் தோசை பேட்டர். இது ஒரு பேட்டர், இது ஒரு பேட்டர், இது ஒரு பேட்டர், பின்னாடி காலிஃப்ளவரும் தோசை பேட்டரும். அதுக்கப்புறம் இது வந்து ஃப்ரூட் பாஸ்கெட்டு, இது வந்து வெஜிடபிள் பாஸ்கெட். ஓகே, ஸோ இதுதான் இந்த இடம். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா புளி பேஸ்ட்டு, பின்னாடி வந்து ஜாம் இருக்குது, அதுக்கப்புறம் இது ஜூஸு. பாருங்க, ஆல்மோஸ்ட் காலி ஆகிடுச்சு கலக்கி வச்சது. இது வந்து சாலட் ட்ரெஸ்ஸிங்கு, இது ஜூஸு, இதில் வந்து காஃபி, நான் போடக்கூடிய காஃபி லெஃப்ட் ஓவர் இதில் வச்சுருப்பேன். இது வந்து கோல்டு காஃபி போடுறதுக்கு வேண்டி. அதுக்கப்புறம் இதுக்கு பின்னாடி வந்து என்ன இருக்குது, பாஸ்தா சாஸு அதெல்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் இங்கே ஸ்பைஸ் பவுடர். ஓகே, ஸ்பைஸ் பவுடர்ஸ் எல்லாம் இருக்குது. இதுலேயும் அதே மாதிரி காண்டிமெண்ட்ஸ், அந்த ஹாலப்பினோ சில்லி அந்த மாதிரி ஐட்டம். ஸோ இதுதான் ஃப்ரிட்ஜு. ஸோ இந்த ஃப்ரிட்ஜ் கிளீனிங் அண்ட் ஆர்கனைசேஷன் வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ இதோடு இன்றைக்கி வீடியோ முடிச்சுக்கிறேன். இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.